ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்மன் கோட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். கால்குலேட் தி அஃப்மன் கோட் ஃபார் த டிஸ்க்ரீட் மெமரிலெஸ் சோர்ஸ் வித் த ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 0.1, 0.1, 0.2, 0.2, 0.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் அஃப்மன் கோடில் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி இதை நாங்கள் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி மேப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வந்து சில நேரத்தில் M1 மெசேஜஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா M1, M2, M3 எடுத்துக்கோங்க. இல்லை X கொடுத்தாங்கன்னா X1, X2, X3 எடுத்துக்கோங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டிங் சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறோம்னா, சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள் சிம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயிங் டு அசைன் திஸ் வேல்யூ என்னென்னா, 1, 2, 3, 4, 5 இருக்கா, இதை வந்து நம்ம P1, P2, P3, P4, P5 மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். P4 அண்ட் P5 ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு டேக் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி அடுத்து இருக்கிறது ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கோங்க. ப்ராபபிலிட்டின்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், இது ஃபஸ்ட் எழுதணும். செகண்ட் ஹையஸ்ட்டு 0.2, 0.2 இருக்குது, இதை வந்து செகண்ட் எடுத்துக்கலாம். அகெயின் வந்து தேர்ட் வந்து என்ன வரும், சேம் 0.2 வரும். தென் 0.1 வரும், அதுக்கப்புறம் 0.1, டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதும். ஸோ அப்போ ஃபஸ்ட் வேல்யூ என்ன வரும், 0.4, செகண்ட் வேல்யூ 0.2, தேர்ட் வேல்யூ 0.2, ஃபோர்த் வேல்யூ 0.1 அண்ட் ஃபிஃப்த் வேல்யூ 0.1, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, Stage 1 பார்க்கலாம். Stage 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸை நம்ம இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள், 0.2. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூட கம்பேர் பண்ணும்போது, இப்போ இந்த கம்பேர் பண்ணிங்கன்னா, இது வேல்யூ என்ன இருக்குது, 0.4 இருக்குது, இங்கே 0.1 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ என்ன எழுதணும், 0.4 அப்படியே எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, வில் பி கெட்டிங் லைக் திஸ், இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 0.2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ரிசல்ட். இப்போ இங்கே எழுதும் போது, இந்த அப்பர் வேல்யூக்கு 0 லோயர் வேல்யூக்கு 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க எழுதும் போதே. தென் அகெயின் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எது எங்கெங்கே வருது அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எங்கே வரும், 0.2, அடுத்து இந்த இடத்துல வரும், இது 0.2 இங்கே வரும், ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மாற்றி எழுத போகிறோம். இது 0.2 பொசிஷன், இது 0.2 பொசிஷன். ஓகே, அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் லோயர் இருக்குது இல்லைங்களா, அந்த லோயர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.4 வரும். எப்போவுமே இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஜ் வந்து Stage 2க்கு எழுதும் போது, Stage 2 எழுதும் போது கண்டிப்பாக இந்த 0.4 விட கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தாலும் இல்லை லெஸர் வேல்யூவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கீழே தான் எழுதணும். அப்போ இந்த வேல்யூ என்ன எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ இந்த 0.4 இந்த இடத்துல வந்துடும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ரிசல்ட் வந்து 0.4 இல்லைங்களா. இந்த 0.4 எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி இன் டாப் மோஸ்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல எழுதும் போது வாட் இஸ் த வேல்யூ, 0.4. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் ரெண்டுமே என்ன, இந்த இந்த ஒரு ரிமைனிங் இருக்கிற இந்த ஒரு வேல்யூ மட்டும் இந்த இடத்துல வரும், 0.2 வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் த்ரீயில் அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வர ரிசல்ட் என்னது, 0.6. 0.6 போது எங்கே வரும், டாப்பில் வந்துடும். 0.6 அண்ட் இந்த வேல்யூ இந்த இடத்துல வரும்போது 0.4 வரும்.
ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும் போது அப்பர் வேல்யூ 0 லோயர் வேல்யூ 1, அப்பர் வேல்யூ 0 லோயர் வேல்யூ 1 அப்படின்றத நம்ம எழுதணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அப்பர் வேல்யூ 0 லோயர் வேல்யூ 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஃப்மன் கோடுக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றத்துலேயும் சிம்பிள் தனியாகவும் கோட் வேர்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இது கோட் வேர்டு எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எழுதுகிறேன் இந்த கோட் வேர்டை, நான் இங்கே எழுதுகிறேன் கோட் வேர்டு. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எழுதும் போது ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள். So what is the probability symbol, then code word, then length. Length வந்து இது என்ன NK அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் வேல்யூ, இங்கே இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராபபிலிட்டி இந்த வேல்யூஸை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ், 0.4, 0.2, 0.2, 0.1 அண்ட் 0.1, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவை அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ கோட் வேர்டு நம்ம கேல்குலேட் பண்ணோம். கோட் வேர்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூ எடுக்க போகிறோம். இந்த 0.4 வந்து ஸ்டேஜ் ஒன்லி 0.4 அப்படியே தான் இருக்குது. இந்த ஆரோ மார்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல வருதுங்களா. இங்கே வரும்போது வாட் இஸ் த அப்பர் வேல்யூ, 0. இதை எழுதும் போது இந்த 0 வேல்யூ எழுதும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, இந்த ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் 0. ஓகே, அகெயின் இந்த லென்த் எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த 0லேருந்து வந்து எங்கே திரும்ப போகுது, அப்பரில் டாப் மோஸ்டில் இருக்குது. டாப் மோஸ்டில் வாட் இஸ் த வேல்யூ, 0. அதை வந்து என்ன பண்ணணும், லெஃப்டில் போட்டுக்கணும். ஓகேங்களா, எப்போவுமே எழுதும் போது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி தான் எழுதணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 0.2க்கு நம்ம எழுதலாம். 0.2க்கு எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த 0.2 எங்கே வருது, இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கிற 0.2க்கு வாட் இஸ் த வேல்யூ, நீங்கள் நம்ம டிவைட் பண்ணியிருக்கிற வேல்யூ 0. அந்த 0வை ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்ட்ல எழுதணும். ஓகேங்களா, ரைட்டில் எழுதிக்கோங்க 0. தென் அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ அகெயின் எங்கே போகுது, டாப்புக்கு போகுது. இங்கே எதுவுமே நமக்கு டிவைட் ஆகலை. அகெயின் இந்த ஆரோ மார்க் இந்த இடத்துல வருது. இங்கே வேல்யூ வாட் இஸ் த வேல்யூ, 0.4க்கு வாட் இஸ் த டிவைடர் வேல்யூ, 1. அப்போ இந்த 1-ஐ என்ன பண்ணணும், லெஃப்டில் நம்ம எழுதணும். ஓகேங்களா, அதே போல் தேர்ட் 0.2க்கு, தேர்ட் வேல்யூ 0.2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல வருது, ஆரோ மார்க் இந்த இடத்துல வருது. ஓகேங்களா, இந்த ஆரோ மார்க் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் வேறு ஒரு கலரில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஆரோ மார்க் இந்த இடத்துல வருதா. ஓகே, ஸோ இந்த ஆரோ மார்க்கு இந்த இடத்துல வரும்போது வாட் இஸ் த வேல்யூ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் 1 இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல வரும்போது வாட் இஸ் த டிவைடர் வேல்யூ, 1. அப்போ இது எங்கே எழுதணும், ரைட் மோஸ்டில் எழுதணும். ஸோ 1. நெக்ஸ்ட்டு அகெயின் இந்த வேல்யூ எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த 1லேருந்து எங்கே போகுது, டாப்புக்கு போகுது, 0.4. இங்கே எதுவுமே இல்லை. அகெயின் இந்த ஆரோ மார்க் எங்கே வருதுன்னு பாருங்கள், லோயர் பார்ட்டில் வருது. வாட் இஸ் திஸ் வேல்யூ, 1. ஓகே, அப்போ இந்த வேல்யூ என்னென்னு எழுதணும், 1 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 0.1. இந்த 0.1ல் டாப்பில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அந்த வேல்யூ எடுத்து எழுதிடலாம், ரைட்டில் ஆரம்பிக்கணும், 0. நெக்ஸ்ட்டு இந்த 0லேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த ஆரோ மார்க்கு இங்கேருந்து எங்கே போகுது, செகண்டில் போகுது, 0.2 இருக்குது. இந்த இடத்துல டிவைட் ஆகலை. அகெயின் இந்த ஆரோ மார்க் இந்த இடத்துல வருது. இதோட வேல்யூ 0.2, ஆனால் நமக்கு டிவைடர் ஆகிற வேல்யூ என்னது, 1. இந்த 1-ஐ எடுத்து லெஃப்டில் போட்டுக்கோங்க, 1. அகெயின் என்ன பண்ணணும், இந்த 0.1லேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டில் போகுது, 0.6க்கு போகுது. வாட் இஸ் த டிவைடர் வேல்யூ, 0. அந்த 0வை இங்கே எழுதிக்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட்டு 0.1க்கு பாருங்கள், இங்கே இருக்கிற டிவைடர் வேல்யூ என்னது, 1. இந்த 1 அங்கே ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்டில் எழுதிக்கோங்க. தென் இந்த 1லேருந்து எங்கே போகுது, செகண்ட் போர்ஷன் போகுது. செகண்ட் போர்ஷன் 0.2 டிவைட் ஆகலை. அகெயின் இந்த ஆரோ மார்க் இங்கே வருது. வாட் இஸ் திஸ் டிவைடர் வேல்யூ, 1. அப்போ இந்த 1-ஐ வந்து லெஃப்டில் எழுதிக்கோங்க, இதுக்கு லெஃப்டில் 1. அகெயின் இந்த 1லேருந்து எங்கே போகுது, டாப் மோஸ்ட்டுக்கு போகுது. டாப் மோஸ்டில் போகும்போது வாட் இஸ் திஸ் வேல்யூ, 0. ஓகே,
ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கோட் வேர்டை எழுதணும். இப்போ இது லென்த்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். லென்த்துன்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ். இதில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை, 1, 2, இதில் 2, இதிலே நம்பர் ஆஃப் பிட்ஸ் 2, இதிலே நம்பர் ஆஃப் பிட்ஸ் 2, இதில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் 3, இதில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் 3. இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஃபிஷியன்சி அப்படின்னா, ஷெனான்லேயே நம்ம பார்த்தோம், எஃபிஷியன்சி நீட்டாஸ் ஈக்குவல் டு என்ட்ரோஃபி டிவைடட் பை லென்த். ஓகேங்களா, த என்ட்ரோஃபி ஹெச் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, வினோ த ஃபார்முலா சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to m பிகே இன்ட்டு லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை பிகே. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக திரும்ப நான் அப்ரிவேட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். வாட் இஸ் த எம் வேல்யூ இந்த ப்ராப்ளமில், எம் வேல்யூ 0.42, அகெயின் 0.2, 0.11 இருந்தது இல்லைங்களா. டோட்டலாக மொத்தம் எத்தனை, 5 வேல்யூஸ். ஓகே, எம்மோட வேல்யூ 5. இதை நம்ம அப்ரிவேட் பண்ணி எழுதலாம். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 1 to 5 பிகே லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை பிகே அப்படின்னு எழுதலாம். இதை அப்ரிவேட் பண்ணி எழுதலாம். சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to 5னா p1 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை p1 ப்ளஸ் p2 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை p2 ப்ளஸ் p3 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை p3 ப்ளஸ் p4 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை p4 ப்ளஸ் p5 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை p5. ஓகேங்களா, இதை தான் நம்ம எழுத வேண்டியது. இப்போ நமக்கு p1 p2 p3ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் p1 p2 p3 வேல்யூஸ். ஓகே, p1 p2 p3 p4 p5 இதோட வேல்யூஸை நம்ம இதை எடுத்து எழுதிட வேண்டியது தான். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ, இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 0.4 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.4 ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ 0.2 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.2 ப்ளஸ் p3 0.2 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.2 ஃபோர்த் வேல்யூ 0.1 அப்போ 0.1 லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.1 ப்ளஸ் p5 இஸ் ஆல்சோ 0.1 இப்போ லாக் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லாக் ஏ பேஸ் ஏ பி அப்படின்னு இருக்கிறத எப்படி எழுதலைன்னா, லாக் பேஸ் 10 ஆஃப் சாரி லாக் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இந்த பேஸ் வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே என்ன இருக்கோ அது பி அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை லாக் பேஸ் 10 ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் லாகரிதமெட்டிக் ரூல். இந்த ரூல் படி நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இந்த பேஸ் 2, இந்த பேஸ் 2 வந்து நம்ம கால்குலேட்டரில் போட்டோம்னா நமக்கு பேஸ் 2 கிடைக்காது, பேஸ் 10 ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ தட் வி நீட் டு கன்வெர்ட் திஸ் லாகரிதமெட்டிக் பேஸ் 2 இன்ட்டு லாகரிதமெட்டிக் பேஸ் 10. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதில் தான் பண்ணுவாங்க. தயவுசெய்து இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் இதை நம்ம இப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் எடுத்துக்கலாம். லாங் பேஸ் 2 ஆஃப் 1 டிவைடட் பை 0.4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து வாட் இஸ் த ஏ வேல்யூ, இந்த ஏன்றது இந்த 2 தான் ஏ வேல்யூ, இது தான் என்னது பி வேல்யூ இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம், லாங் பேஸ் 10 ஆஃப் வாட் இஸ் த பி வேல்யூ, 1 டிவைடட் பை 0.4 டிவைடட் பை லாங் பேஸ் 10 ஆஃப் வாட் இஸ் த ஏ வேல்யூ, 2. லாக் பேஸ் 2க்கும் வேல்யூ நமக்கு தெரியும், லாக் பேஸ் 10 ஆஃப் 1 டிவைடட் பை 0.4 டிவைடட் பை 0.301 அப்படின்றது லாக் பேஸ் 10 2 வேல்யூ. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்டையராகவே இந்த வேல்யூ எல்லாமே பேஸ் 10க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது எதோட டிவைட் பண்ணணும், 0.301 டிவைட் பண்ணணும். அப்போ திரும்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீரைட் எழுதலாம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.4 லாக் பேஸ் 10 ஆஃப் 1 டிவைடட் பை 0.4 தி என்டையர் வேல்யூ டிவைடட் பை 0.301 ப்ளஸ் செகண்ட் வேல்யூ 0.2 லாக் பேஸ் 10 ஆஃப் 1 டிவைடட் பை 0.2 டிவைடட் பை 0.301 ப்ளஸ் தேர்ட் வேல்யூ ஆல்சோ 0.2 லாக் பேஸ் 10 ஆஃப் 1 டிவைடட் பை 0.2 டிவைடட் பை
0.301 plus fourth value 0.1. 0.1 log base 10 of 1 divided by 0.1 divided by 0.301 plus fifth value is also 0.1 da. So log base 10 of 1 divided by 0.1, this entire value divided by 0.301. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கெட்டிங் திஸ் ஹெச் வேல்யூ ஆஸ் 2.1291 அப்படின்னு கிடைக்குது. திஸ் இஸ் பிட்ஸ் பர் மெசேஜ், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கான ஹெச் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வி நீட் டு கால்குலேட் தி ஆவரேஜ் கோட் வேர்ட் லென்த். ஆவரேஜ் கோட் வேர்ட் லென்த், இது சம்டைம்ஸ் என் பார்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஆர் எல் பார்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. வி கேன் கேல்குலேட் எனி திங். எல் பார் இருக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to m pk இன்ட்டு என்கே, ஓகேங்களா? வாட் இஸ் த எம் வேல்யூ, எம் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to 5 பிகே இன்ட்டு என்கே. ஸோ ஹவு டு அப்ரிவேட் திஸ், p1 n1 ப்ளஸ் p2 n2 ப்ளஸ் p3 n3 plus p4 n4 plus p5 n5. what is this p value? P value namak already theriyum, symbol la probability la kuduthirukra and the value da enna sonnom, p appdinu sonnom, okayla? This is nothing but your p. So nam already nam paatha p1 p2 p3 indradhu inda probability value. What about nk? Nk la nam kandupidichom illaya, idhu da enna, the n value solluvom. So this is nothing but n1 n2 n3 n4 and n5, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு கேல்குலேட் திஸ் ஒன், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ எல் பார் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த p1 வேல்யூ? 0.4 இன்ட்டு n1 வேல்யூ இஸ் 2 ப்ளஸ் p2 இஸ் 0.2, n2 வேல்யூ இஸ் 2 ப்ளஸ் p3 வேல்யூ 0.2, n3 வேல்யூ இஸ் 2 ப்ளஸ் p4 இஸ் 0.1, பட் n4 வேல்யூ என்ன வந்தது? 3 வந்தது. p5 இஸ் 0.1, n5 வேல்யூஸ் ஆல்சோ 3, ஓகேங்களா? இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.2 கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் எல் பார் வேல்யூ, ஓகே? ஸோ திஸ் இஸ் எல் பார். இப்போ இதிலேருந்து எஃபிஷியன்சிக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஃபார்முலா? எஃபிஷியன்சி ஃபார்முலா இஸ் நீட்டாஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எல் பார். ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் த ஹெச் வேல்யூ? ஹெச் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது? 2.12193 அப்படின்னு கிடைச்சிது. வாட் இஸ் யுவர் எல் பார் வேல்யூ? 2.2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.9643 கிடைச்சிது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் வில் பி கெட்டிங் percentage NETA is equal to 96.43, okay, which is in the form of percentage. So this is our final expression. So what is the efficiency, code efficiency value? NETA is equal to 96.43%. Thank you.